दर्शकों का स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए सुपर डुपर हिट मूवी अन्नाथेका रिएक्शन। अन्नाथेका जो है कॉमेडी सीन है ये, काइंड ऑफ कह सकते हैं कि यहाँ पे अभी जस्ट अभी कीर्ति सुरेश से बात हो रही थी कि भाई उनकी शादी में उनको मतलब कौन चाहिए, उनके पास कोई लड़का है कि नहीं, तो उन्होंने मना कर दिया। आपने मतलब बात हो रही थी, मुझे ऐसा लगा बोल रहे हो आप उनसे बात कर रहे हैं। नहीं नहीं नहीं, बोल रहे अभी उनसे बात हो रही थी। इतने लकी नहीं है अभी हम, बहुत टाइम लगेगा उस चीज में, पर चलो कोई नहीं। तो उसमें यही था कि वो उनको पूछ रहे थे, तो फिर उन्होंने कहा कि नहीं भाई आप बताओ, जो मेरे भाई बोलेगा उनके साथ मैं शादी करूंगी। तो अब उनके भाई जो है वो ढूंढेंगे उनके लिए वो शादी के लिए लड़के। और यहाँ जो हम पूरी मूवी देख रहे हैं साथ में जो है चीजें सीन जो है आपको पता ही है, तो वो आपके साथ भी देख रहे हैं, देखते हैं फिर ये सीन कैसा हो। यस, ये मूवी के डायरेक्टर है चेतन शिवाजी एंड रिलीज हुई थी दिवाली को। हमने इसका ट्रेलर भी देखा था तभी पता था काफी अच्छी जाएगी मूवी। और एक्चुअली मैंने पढ़ा बॉक्स ऑफिस पे भी ये काफी अच्छी रही। ऑफ कोर्स रजनीकांत सर की मूवी है तो ये तो बनता ही है। एंड हम लोग अभी तक भी मूवी देख रहे हैं तो काफी इंटरेस्टिंग सी मूवी चल रही है अभी तक। और ब्रदर सिस्टर रिलेशन भी काफी सही तरीके से दिखाई गई है, तो अब देखते हैं कि आगे के सीन में क्या होने वाला है। तो बहुत कमाल करते हैं, फिर आप भी देखो, हम भी देखते हैं, लेट्स स्टार्ट। எடுத்துக்கங்க காலையா நீங்க இந்தனுக்கு அப்டா ரொமான்ஸ் சாலுவ பட்டு கால் பட் மாப்ல பாக்க வந்த இடத்த பார்க்க முடியல, அப்படி பேர் கே லடகா देखना है। மனுச்சுங்க காலையன், உங்க வீட்ல பொண்ணு எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு சொத்து இருக்கு, ஆனா ஏ அப்படி சொல்றீங்க? ஒருவேளை உங்க தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் நீங்க உங்க தங்கச்சியை பார்க்க வர்றீங்க, அப்போ அன்னைக்கு இன்னு பார்த்து உங்களுக்கு வெங்காய சாம்பார் பிடிக்கும்னு உங்க தங்கச்சி வெங்காயம் வெட்டிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க எனக்கு தெரியுது, தங்க மீனாட்சியோட அண்ணனை பத்தி தானே? மிஸ்டர் காளின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு வீரமான நீங்க வர்றப்ப உங்க தங்கச்சியும் என் பையனும் அப்படியே ஓடி புடிச்சு விளையாடுவாங்க இல்லையா? புருஷப்பொண்டாட்டியதான் ஓடி புடிச்சு விளையாடுறது சகஜம். அப்படி ஒரு நாள் நீங்க உங்க தங்கச்சி எங்க பாக்க வர்றப்ப உங்க தங்கச்சியும் என் பையனும் அப்படியே ஓடி புடிச்சு விளையாடுறாங்க, அப்ப அந்த விளையாட்டோட ஆர்வத்துல என் பையன் கைய தெரியாம உங்க தங்கச்சி மேல பற்றுச்சு. புரியுது தங்கோ என் முகத்தை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு, பச்சை குழந்தை மாதிரி இருக்கு. அச்சா ரிஷ்தா ஆயா
दोनों के पास सेम गाड़ी है, एक के पास काली एक के पास लाल, ये दूसरी होगी। இவரு மங்கே கரசிக்கு வாக்க போறாரு ஆண்டி அண்ணே. कैसे बैठे सारे? करने क्या आई हूँ? शादी बना? 10 वर्ष तक मुन्नाडी मामा कुन्ना येन्ने कट्टी के माटे ने सुनने நீ கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த கன்றாவி கட்டிக்க வேண்டியது. இந்த வாழ்க்கை எவ்வளவு நாசமா போச்சு தெரியுமா உனக்கு? எவ்வளவு நாசமா போச்சு தெரியுமா உனக்கு? சொர்ண கட்டவனே உன்ன தாயா சொல்றாங்க. இல்லையா என்னத்தையா சொல்றாங்க? அத்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டவள கட்டிக்கலனால பரவால அத்தை பொடி என்ன கட்டிக்கானே நான். அச்சே தோனும் போய் இசை ஜாதி கண்ணிதி. என்ன கூட கட்டிக்கல. என் வாழ்க்கை எவ்வளவு நாறி போச்சு தெரியுமா? ரொம்ப நாரி போச்சு தெரியுமா? ஏசகல உண்டதான்டா சொல்றேன். ஐயோ இது கூட புரியல மாமா. அப்ப எங்க ரெண்டு பேரும் வேண்டான்னு சொன்னே. அதான் சொந்த விட்டு போச்சு. இப்ப சொந்த விட்டு போக கூடாது தம்பி. अच्छा अभी अपने भाई का रिश्ता लेके आई. நடையில நேர்மை தோளை நோக்கு பார்வை இளமையிலும் கண்ணியம் மொத்தத்துல சட்டை பேண்ட் போட்ட சத்திய சீலன். ஏ தம்பிக்கு தான் உன் தங்கச்சியே கட்டி கொடுக்கணும். ஹே மாம்ஸ் துப்பட்டா போட்டவங்களை தங்கச்சி கொடுக்க மாட்டேன். ஸ்டைல் மாமா வரமாட்டாரு. எங்க வேலைக்காரிய பாக்குறியா? எப்படி இருக்குங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கு மாமா. உங்க வீட்டு வேலைக்காரங்க அதை விட நல்லா இருக்காரு. தங்க வீட்டு தெரியாம வீட்டுவா பேசி தொல்ல. தேங்க்ஸ் பேப்ஸ். பேப்ஸ் என் மனசுல இருக்கிறதுலாம் மொத்தமா உங்ககிட்ட கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க வீட்டுல மொத்தம் இந்த மாதிரி எத்தனை வேலைக்காரிக்கு இருக்காங்க? ஏன் அவருக்குதான் தெரியுமா? தம்பி ये अपना ब्रदर लाइव स्टार होटल சப்ளையர் வந்திருக்கேன். என்ன ஆர்டர் எடுக்க போறானோ? ஆம்பளைக்கு ஆம்பளையே ஆசை பண்ற அளவுக்கு ஓ ஷர்ட் ஸ்தே வெசி பேரியரே என் தம்பி. அழகு தர இவனுக்கு தான் தங்கச்சி கட்டி கொடுக்கணாதா? வந்தனிய தூக்கி இருப்ப அது முறையா இருக்காது. வா அதனால தான் பொறுமையா இருந்த. டைரக்டா கேட்டுமா? கேட்டுக்கடா கமால. தங்க மீனாச்சி தப்பா நினைச்சுக்கா. இதுக்கு மேல என்னால ஆசை அடக்க முடியாது. ஓவர் ஹார்னி லோ லே கே ஹே இந்த பால் குவாவை எடுத்துக்கிட்டுமா? தம்பி உனக்கு சேர்த்து தாக்க எடுத்துக்கேன் மச்சான். உனக்கு இல்லையா? அங்கே பாய் தோனோ கே தம்பி கிட்ட தங்க இருக்க நீ ஏன் தம்பி கிட்ட தங்க இருக்க நீ தம்பி கிட்ட தங்க சி கைக்கு அத்தா ஏன் தம்பி கிட்ட தங்க சி ஏன் தம்பி கிட்ட தங்க வாடே அங்கே மாமா இசி கைத்து தான் தங்கச்சி கட்டி கொடுக்கணும். அதுதானே நியாயம். அப்பதானே சொந்த விட்டு போகாது. அத்தா என் தம்பிக்கு தானே தங்கச்சியை கட்டி கொடுத்தேன். அப்பதான் சொந்த விட்டு போகாது. அத்தா மாமம் ஒரு பக்கம் மாமா மகன் ஒரு பக்கம் அத்தை மகன் ஒரு பக்கம் அத்தை மகன் ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு. அந்த ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டா நான் எந்த கண்ணுன்னு சொல்வேன்? ஆமா என்ன நோமா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே வசனத்தை சொல்லி தான் எங்க கட்டி விட்டாரு கண்ணன். இந்த முறை விட்டத புளிக்காம நாம போக மாட்டோம். முடிவு சொல்லு. என்னல பண்ணலாம்? ஒரு அஞ்சு நாள் டைம் கேளு. ஒரு அஞ்சு நாள் டைம் வேணும். இந்த அஞ்சு நாளும் நாங்க எல்லாரும் இந்த வீட்டுல ஊருக்கு போக போறோம். सुपर कॉमेडी सीन था एंड बहुत मजेदार था. और मेनली ये है कि लाइक पहले जो स्टार्टिंग वाला पार्ट था वो अलग था और यहाँ पे ये अलग था. पहले वो किस तरीके से उनके लोग ग्रूम देखने जा रहे हैं, सारे ग्रूम्स को यही डर है भाई हमारे पास पैसा बहुत है, सब कुछ है कि हम आपकी बेटी को बहुत खुशी से रख लेंगे, लेकिन आपकी बेटी को एक भी दुख आया और आपको पता लग गया आप तो हमें तोड़ मारोगे. और वो दुख भी जो बता रहे थे ना वो एक्चुअली दुख थे नहीं, वो एक्चुअली घर में ही मस्ती एंड काइंड ऑफ काम हो रहा था. उन्होंने दुख के सेंस में ले लिया.
बोला प्याज कट करेंगे तो ऑफ कोर्स पानी तो आएगा ही, और दूसरे सीन में तो वो लाइक मस्ती कर रहे थे। अब हस्बैंड वाइफ में तो ऐसी मस्ती तो होगी, अब उसमें भी अगर इन्हें प्रॉब्लम आएगी तो कैसे होगी इनकी शादी। पकड़ पकड़ाई में अगर टच कर लिया तो मार देंगे, पकड़ पकड़ाई खेल लिए और कोई नहीं खेल रहा था। और फिर उसके बाद जो है उनकी दोनों की दोनों आप कह सकते हो आंटियां आ गई या कुछ आ गई, तो वो दोनों मतलब उनको पहले उनसे प्यार हुआ करता था, अब वो शादी नहीं हो पाई तो अब वो चाहते हैं कि उनके भाइयों की शादी हो जाए यहाँ पे इसी रिश्तेदार में और यहाँ कुछ ना कुछ उनका रिश्ता बन जाए। अब वो क्या होगा पता नहीं, पर ये बहुत फनी लगा है। अभी आगे मेरे को लगता है पूरा का पूरा जो है ना एकदम हेवायर होने वाला है। पर उनके भाई भी दोनों के एक से बढ़कर एक थे, एक को दूसरी आंटियों में इंटरेस्ट था और एक को मिठाइयों में इंटरेस्ट था, पर दोनों का फिर भी एटीट्यूड कितना हाई लेवल का था। और बेचारी कीर्ति सुरेश ना इट्स लाइक कि फर्स्ट नजर से बेटर है कि वो खुद ही अपने ये लड़का ढूंढ ले, क्योंकि ये रजनीकांत सर तो जो है वो लाइक लिटरली एक आंसू छोड़ो आंख में पानी भी नहीं देख सकता उनकी बहन के आंख में, तो वो कैसे बेचारे रिश्ता कराएंगे इनका देखने लायक होगा। बट ये सीन एक्चुअली बहुत कॉमेडी था भाई, तो बहुत कमाल का लगा। आप लोग कैसा लगा आप कमेंट से जरूर बताएगा, और भी मूवी के कौन कौन सीन है वो भी जरूर बताएगा। तो ऐसे लाइक करते, कमेंट करते, शेयर करते, सब्सक्राइब करते जाइए। बाय।